நமஸ்காரம் கைஸ், ஓகேங்களா? இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நினச்சோங்க, நேற்று ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், இந்தியா வாஸ் பாகிஸ்தான் ஹைலைட் ரிவ்யூன்னு சொல்லி டைட்டில் நேம் வச்சு போட்டிருந்தேன். போட்ட ரெண்டாவது நிமிஷமே தெரில, நான் பார்த்த ரெண்டாவது நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தா காப்பிரைட்ஸ் கிளைம்னு வந்துடு. அது காப்பிரைட்ஸ் கிளைம் என்னடா, போய் உள்ளே போய் பார்த்தா இன்டர்நேஷ்னல் காப்பிரைட்ஸ் கிளைம்னு வந்துடு. நானே அந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வீடியோ எடுத்து யோசித்து ரெடி பண்ணி போட்டால் யாரோ வந்து காப்பிரைட்ஸ் கிளைமில் வாங்கிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நினச்சோம்ல, வந்து சின்னோண்டு நம்ம ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணோம்னு நினச்சோம்ல, ஒரு ஸ்டார்டிங்கே ஒரு பாசிட்டிவான ஒரு இது பண்ணோம்ல, அதுக்காக என்ன பண்ணால் நினச்சிங்கன்னா அந்த வின்னிங் மூமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்தியா வாஸ் பாகிஸ்தான் வின்னிங் மூமெண்ட்டு, அது வந்து மேட்ச் நான் அப்படியே போடல, ஓகேங்களா? ஹைலைட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஹைலைட்ஸ்லேயே இங்கே க்ராப் பண்ணி, ஹைலைட்ஸே இல்லைனாலே கொஞ்சம்ன்றா இருக்கும், அதுலேயே நான் க்ராப் பண்ணி இன்னும் கம்மியாக்கிட்டு நான் அப்லோட் பண்ணேன், ஓகேங்களா? அந்த அப்லோட் பண்ண வீடியோவே ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்காக எடிட் பண்ண டைம் வேஸ்ட்டு, வீடியோ எடுத்தது வேஸ்ட்டு, மொத்தத்தில் டோட்டல் வேஸ்ட் ஆயிடுச்சு கைஸ், ஓகேங்களா? நாம்பளே இந்த வீடியோ வைரலாமா இல்லை அடுத்த வீடியோ வைரலாமா, இப்போ பண்ணுற போகிற வீடியோ வைரலாமா தெரியாமல் முடிச்சு நிற்கிற நாம்பளே, இல்லை வேறு சப்ஸ்கிரைபர் ஏற்றிருக்கு நான் பாராட்டி எனக்குலாம் தெரியும் காய்ஸ், ஓகேங்களா? நாம்பளே வந்து ஒரு வேலை முடித்து வந்து எதாவது பண்ணலாமே சொல்லி வந்து ஆரம்பிச்சிடுறேன் ஆக்சுவலி இந்த சேனலை, ஓகேங்களா? ஏதாவது நம்ம பலரும் ட்ரை பண்ணிருக்கிறோம், ஓகேங்களா? எங்கேயாவது எங்கேயா கிளிக் ஆகுமா அப்படின்னுக்காக தான் நம்ம இந்த வீடியோ எப்போவுமே வீடியோ போடுறது, ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து சம்டைம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களும் எனக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஓகேங்களா? ஆனாலும் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல, எனக்கு என்ன சொல்கிறது, எனக்கு வந்த அனுபவங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணப்போ மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல, அதனால வேண்டிதான் சரி நம்ம வந்து ஒரு வீடியோவாக ஒரு நாள் கண்டென்ட்டாக போட்டுன்னு இருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நினச்சல மார்க்கில் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள், வருஷத்தில் ரெண்டு நாள் அப்படிலாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து ஒரு வீடியோ நம்ம போடுறோம், கண்டினியூஸாக போட்டு பார்க்கலாம், எதாவது வருதான்னு சொல்லி பார்க்கலாம், அண்ட் ஒரு ஹோப்பில் வந்து தான் நம்ம வந்து வீடியோ போட்டுனே இருக்கிறோம், ஓகேங்களா? ஒரு நாளும் டெய்லி நம்மளால் போட முடியல, ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் லோட் அதிகமாகினே போகுது. அது இல்லாமல் வீடியோ எடுத்தால் வண்டி போகிறாரு இல்லை கைஸ், வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எடிட் பண்ணோம், எடிட் பண்ணி முடிச்சுட்டு அப்லோட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும்னு நினச்ச நான் இருக்கிற வந்து கொச்சி ஏரியா, ஏர்டெல் பார்த்தீங்கன்னா 250 MBPS ஸ்பீடு, 1 TB சொல்கிறேனே, ஒரு அளவு ஸ்பீடாக போகுதுன்னு சொல்கிறாங்க, இங்கே வந்து 10 MBPS ஸ்பீடு கூடி தாண்ட மாட்டிருக்கு ஐஸ் நான் இருக்கிற ஏரியாவில். நான் இந்த ஒரு வீடு அப்லோட் பண்ணுறதுக்கு மாடி மேலே அங்கே இங்கே சுற்றி நடந்துனா எங்கடா ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லி, அப்படி பண்ணிதான் நான் ஆக்சுவலி வீடியோ வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களை பார்க்குற மாதிரி வைக்கிறேன்னு ஆக்சுவலி சொல்ல போனால். அதிலும் பார்த்தீங்கன்னா சம்டைம் பார்த்தீங்கன்னா வியூஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வியூ, 50 வியூ, 100 வியூ இடவோ, அது நீங்கள் பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நமக்கு வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறோமே, ஏதாவது சின்னோண்டு ஒரு ஹோப்பு கிடைக்குமே அந்த மாதிரி நினைப்பேன், அதுவும் இல்லை. நேற்றாண்டு நான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரெடி பண்ண வீடியோ வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா காப்பிரைட்ஸ் கிளைம் பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் ஒண்டி நீங்கள் ரிமூவ் பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லி காமிப்பாங்க. நேற்று போட்ட வீடியோவை மொத்தத்தில் டெலிட் பண்ணுன்னு சொல்லி காமிச்சிட்டாங்க கைஸ், என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி அந்த வீடியோ தான் போட்டுமே சொல்லி மிச்சப்பான நம்ம ஒர்க் இதெல்லாம் வந்து வீடியோலாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்குமேன்னு சொல்லி பார்த்தா எங்க மொத்தட்டையில் டெலிட் பண்ண வச்சுட்டாங்க கைஸ், ஒன்றுமே பண்ண முடியல. இல்லை வேற அந்த காப்பிரைட்ஸ் கிளைம் வந்து நம்ம இது பண்ணலாம், எகெயின்ஸ்டாக பண்ணலாம், அது வந்து பண்ணிட்டு நான்டா ப்ராப்பரான ஆள் அப்படிலாம் சொல்லி போகிறதுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய ஆளாக இருந்தா, ஒரு பெரிய பெரிய யூடியூபராண்டா அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம வந்து ஓகே ஏதா போரில் ஏதாவது இது இருக்கலாம்னு சொல்லலாம். நாம்பளே இப்போ தான் ஆரம்பிச்சிடும், எனக்கு இந்த வீடியோ போரில் 5 பைசா கொண்டு கிடைக்காது அதான் உண்மை. ஆனாலும் உங்களுக்காக டெய்லி நான் போட்டுன்னு இருக்கிறேன் கைஸ், ஓகேங்களா?
அந்த இல்லடா, நான் இப்பவும் சரி இனிமேல் வருடும் சரி போட்டுனே இருப்பேனா? ஓகேங்களா, என்ன சொல்ல, எனக்கு செம்ம ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஃபீலிங் ஆயிடுச்சு கைஸ் ஆச்சு. எங்களை கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்குறோம், ஓகே இது பரவாயில்ல, இதில் வந்து நம்ம எடிட்டிங் பண்ணப்போ யோசிப்போம், அப்புறம் எதாவது பண்ணலாம், ஓகே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணலாம். ஃபைனல் ஸ்டேஜில் வந்து அப்லோட் பண்ணி வச்சு டைம் செட் பண்ணி வச்சு 2 நிமிஷத்தில் மொத்தத்தில் ஷட் டவுன் ஆனப்போ ஒன்றுமே சொல்ல முடியல. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு மாதிரி ஆச்சு ஆக்சுவலி. ஆனால் அவ்வளோ நேரம் நம்ம சில வீடியோங்களை எடுத்து பண்ணப்போமே பண்ண முடியாமல் போகும்போது ஆச்சா வியூ பண்ண போக முடியாத பயங்கரமான ஒரு ஃபீலிங் வருது ஆக்சுவலி சொல்லப்போனால். ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆக்சுவலி வந்திருக்கும், நிறைய யூடியூபருக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்திருக்கும். இல்லை சொல்கிறேன், ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் நடந்துருக்கு ஆக்சுவலி. ஓகேங்க கைஸ், இதை ஆக்சுவலி நான் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என் எக்ஸ்பீரியன்ஸாக ஆக்சுவலி நான் ஷேர் பண்ணேன். இந்த மாதிரி பிரச்சனை வந்துடு இப்படி ஆயிருக்குன்னு சொல்லிடுறேன் ஆக்சுவலி இந்த வீடியோ. ஆ ஓகேங்களா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகே அப்போடா எனக்கு நான் வர அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா, என்றைக்காவது ஒரு நாள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன், அது வரைக்கும் கண்டினியூ பண்ணினே தான் இருப்பேன், நீங்கள் லைக் பண்ணினே இருங்க. ஓகேங்களா, ஓகே அது வரைக்கும் சி யூ, குட் பை.